விஜய் எல்லாருக்கும் எல்லாங்கிறாரு, அவர் கேரவன்ல எல்லாரையும் உள்ள விடுவாரா? இதெல்லாம் நடக்கிற கதையா? அதாவது சொல்லலாம் எல்லா பேச்சும். அதாவது விஜய் இன்னைக்கு வந்திருக்காரு, வந்த உடனே அவரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் 50 வயசுல தான் வந்திருக்காரு. அவர் ஒரு வருஷம் ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபா சம்பாதிக்கிறவர், அதை விட்டுட்டு வந்திருக்கார், நல்லது செய்கிறேன்னு வந்திருக்கார். அவர் என்ன நல்லது செய்ய போகிறாருன்னு மக்களுக்கு தெரியப்படுத்த 500 நாள் இருக்குது 2026 தேர்தல். அந்த தேர்தல் வரைக்கும் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தமிழ்நாட்டில் அப்படி சுற்றுப்பயணம் பண்ண மாதிரி அத்தனை கிராமங்களுக்கு போய் அவர் முகத்தை காமிச்சு நேருக்கு நேர் பேசி, எம்ஜிஆர் ஒன்றும் அப்படியே கோடம்பாக்கத்துலேருந்து முதலமைச்சர் ஆகலை, அங்கேருந்து வந்து அவர் திமுகவில் சேர்ந்து திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணி அதில் இதுவாக அதுலேருந்து வந்தால் தன்னுடைய கட்சியை ஆரம்பித்தார். அதனால் விஜயை நான் மைனஸாகவும் சொல்ல மாட்டேன், ப்ளஸ்ஸாகவும் சொல்ல மாட்டேன். கூட்டம் வரும், கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அதை வந்து ஓட்டாக மாற்ற வேண்டிய அவசியமும் சூழ்நிலையும் அந்த திறமையும் விஜய்க்கு இருக்கணும், இருந்தால் நல்லது, அவ்வளோதான்.